السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم. அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் மரியாதைக்குரிய சொந்தங்களை பெரியவர்களை தாய்மார்களை சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் வல்லான் இறைவனின் வற்றாத கருணை என்றென்றும் என்று நிலவட்டமாக என்று மரியாதைக்குரியவர்களை சமீப காலமாக கொரோனா என்கிற வைரஸ் வியாதி வந்ததற்கு பிறகு மரியாதை என்பது கிட்டத்தட்ட அடிநிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அடுத்தவனுடைய மானம் மரியாதையை எவன் ஒருவன் மறைவான இடத்தில் வைத்து அசிங்கப்படுத்துகிறானோ, அதாவது ரெண்டு பேரும் மூணு பேர் இருக்கும்போது அடுத்தவனுடைய அசிங்கத்தை சொல்லி சிரிக்கிறானோ பரிகசிக்கிறானோ, அவனை நடுத்தெருவில் வைத்து அல்லாஹ் பழி வாங்கி விடுவான், அவனை கேவலப்படுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தில் இருந்து, அதிகாரிகளில் இருந்து, அமைச்சர்களில் இருந்து, ஊடகங்களில் இருந்து, தனி மனிதர்களில் இருந்து எல்லாருமே மாசுபட்டு போய் கிடக்கிறார்கள். அடுத்தவனுடைய மரியாதையை கெடுப்பதிலே அவ்வளவு அனாதி என்பவன் இருக்கிறது அவர்களுக்கு. இதற்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டியது வருமே என்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லை. மிக ஈஸியாக அவைகளை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையிலும் வேதனை. ஒரு நோய் வந்திருக்கிறது, அந்த நோயினுடைய வீரியம் எந்த அளவுக்குன்னு கேட்டால், எய்ட்ஸ் வரும்போது ஒரு நீதிபதி சொன்னார், இந்தியாவினுடைய ஒரு நீதிமன்றத்தினுடைய உயர்தரமான நீதிபதி சொன்னார், எனக்கு எய்ட்ஸ் வந்து சில மாதங்களில் குணமாகிவிட்டது, ஏனென்றால் அதற்கு தகுந்த மாத்திரைகளை அதற்கு தகுந்த வசதிகளை நான் பெற்றிருந்தேன். ஆனால் குறிப்பிட்ட காலத்திலே என்னை என்னுடைய வீட்டிலே செப்டிக் டேங்குக்குள்ளே விழுந்து விட்டவனை பார்ப்பதை போன்று பார்த்தார்கள். செப்டிக் டேங்கில் விழுந்துட்டோம், உள்ளிருந்து எடுத்த உடனேயே மற்றவர்கள் பார்க்கிற பார்வை, பெற்றவளாக இருந்தால் கூட ஒரு அருவறுப்பாக இருக்கும் இல்லையா, பரிதவிப்பு என்பது வேறு, ஒரு அருவறுப்பு இருக்கும் இல்லையா, அந்த அருவறுப்பில் என்னை பார்த்தார்கள். நான் தொட்ட துணியை தொட மறுத்தார்கள். நான் சாப்பிட்ட சாப்பாட்டை ஏதோ நாய்க்கு வீசி எறிவதை போன்று வெளியே வீசி எறிந்தார்கள். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினார்கள் என்று சொல்வார். கொரோனாவுக்கு அதே நிலைமைதான். ஒரு வீட்டிலே ஒருவருக்கு கொரோனா வந்திருக்கிறது என்று சொல்லி அதற்கு பிறகு அவருக்கு அந்த நோய் இல்லை என்று சொன்ன பிறகு அதில் கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனை தூக்கிட்டு போறதுக்கு குட்டி யானையை கொண்டு வந்திருக்கிறாங்க. மதுரையில் நடந்த ஒரு பயங்கரமான விஷயம் இது. ஒரு குட்டி யானையை கொண்டு வந்து எதை தூக்க முடியாத ஒரு பொருளை தூக்கிட்டு போற மாதிரி அவன் அந்த குட்டி யானையில போட்டு, வயதானவர் இவ்வளவுக்கும் அங்கே கொண்டு போய் முழுசா டெஸ்ட் பண்ணியாச்சுன்னா இவருக்கு கொரோனா இல்லை, ஒன்றும் இல்லை, திருப்பி கொண்டு போங்கப்பான். திருப்பி கொண்டு வந்தா தெருவில் இருக்கிறவர்கள் மறுபடியும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறான்.
அந்த நேரத்தில் அந்த வீட்டிலே அவன் பெற்றவர்கள் அவனுடைய பேர பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்கிற செய்தி நமக்கு வரவில்லை. நியாயமா பார்த்தா அவங்க போராடி அவரை வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கணும். அவர்களுக்குள்ளும் ஒரு அசூயை இருந்திருக்கிறது. மறுபடியும் இந்த ஆள் வீட்டுக்குள்ள வந்துட்டார்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நோய் பரவிடும். டாக்டரே சொல்றாரு இவருக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறார். எல்லாரும் சொல்றாங்க மறுபடியும் தூக்கிட்டு போங்கிறாங்க. ரெண்டாவதும் கொண்டு போனாங்க. இரண்டு மூன்று தடவை அழைக்களிக்கப்பட்ட பிறகு அந்த மனிதர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார் என்கிற செய்தி. இந்த கொடூரம் நடவடிக்கையில் மாத்திரமல்ல வாயாலை வதைப்பதிலும் இருக்கிறது. இன்னைக்கு மந்திரியா இருந்தாலும் சரி, ஒரு சுகாதார அதிகாரியா இருந்தாலும் சரி, உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு திருநெல்வேலியினுடைய இந்த குறிப்பிட்ட ஊரில் நான் இப்போ பேட்டையில் இருக்கிறான்னா பேட்டையில் நாலு பேருக்கு கொரோனா பற்றி இருக்கிறதுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கிடுங்க. அந்த நாலு பேர் யாருன்னு தேட மாட்டான், பார்க்குறால ஃபுல்லாக கொரோனா பிடிச்சதான்னு நினைப்பான். அந்த தெருவுக்கு போகாதீங்க, இந்த தெருவுக்கு போகாதீங்க, அந்த வீட்டுக்கு போகாதீங்க, இந்த வீட்டுக்கு போகாதீங்க, எனக்கு தெரிஞ்சு அவனாக தான் இருக்க முடியும், எனக்கு தெரிஞ்சு இவனாக தான் இருக்க முடியும். ஏற்கனவே கோடு போட்டாலேயே ரோடு போடக்கூடியவர்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே புரணி பேசுவதற்கு வழியில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பாவத்துக்கு மேல் பாவத்தை சுமக்கக்கூடிய பணியை ஒரு அரசாங்கம் கொடுக்கிறது. நியாயமா என்ன செய்யணும்? ஒத்தருக்கும் தெரியாம அந்த நோயாளிகளை அழைத்து கொண்டு போய் வீட்டிலே இருப்பவர்களுக்கு வெளியூருக்கு போயிருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு நல்ல விதமாக அவர்களை உபசரித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை கொடுத்து ஒத்திருக்கம் தெரியாம அந்த வீட்டில் கொண்டு விடுறது தான் மரியாதையா இருக்க முடியும். கேவலம் விபச்சாரி. அந்த விபச்சாரிய வேன்ல தூக்கிட்டு போகும்போது குர்கா போட்டு கொண்டு போறான். கேவலத்திலும் கேவலமான நடவடிக்கை அது. இந்த அரசாங்கத்திலே இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தைச் சேர்ந்த போலீஸ்காரர்கள் விபச்சாரி அவள் உயர் குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருந்தால் புர்கா போட்டு தூக்கிட்டு போறான். இப்போ என்ன சொல்ல வர்றான் இவன்? முஸ்லீம் பொம்பளைங்கள்லாம் விபச்சாரின்னு சொல்றானா? ஒரு நேரத்தில் இயக்கங்கள் எல்லாம் கிளர்ந்தெழுந்த உடனே அந்த நடவடிக்கை இல்லாம போச்சு. அது ஃபேஷனா இருந்துச்சு. ஒரு விபச்சாரியினுடைய மூஞ்சே வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவ கேவலமானவள், மனித சமுதாயத்திலே கடைந்தெடுக்கப்பட்ட அயோக்கியத்தனம் செய்கிறவள். அவளை காப்பாத்துறதுக்கு அவன் மூஞ்சி தெரியக்கூடாதுங்கிறிய. இன்னைக்கு சர்வசாதாரணமாக மீடியாக்கள் நோய் பாதித்தவர்களை போட்டோ பிடித்து போடுகிறார்களே, எவ்வளவு பெரிய கேவலம் இது! உங்களுக்கு என்ன மனிதாபிமானம் இல்லையா? இன்னார் தான் காட்டியாச்சுன்னா அவனுக்கு சமுதாயத்தில் என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க. இது தொடக்க நாளில் இருந்தே நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்த சமாச்சாரம். ஆனால் அரசியல் நீலைகள் அதிகமாக இருந்த காரணத்தினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிற விஷயங்களா நம்ம பேசிட்டு போயிட்டோம். சக மனிதனை மனிதனாக மதிக்காத எந்த சமுதாயமும் உருப்பட முடியாது. இன்னைக்கு அமெரிக்காவில் தான் சாவு லீடிங் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் என்ன காரணம்? அவன் சாவை ரசித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு அவன் கண்ணுக்கு முன்னாடியே அவன் குடும்பத்தில் உள்ளவன் செத்து போகும்போது அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஜப்பானிலே குண்டு போடுகிறார்கள், அணுகுண்டு போடுகிறார்கள். நிறைய விமானிகள் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டான். எங்களுக்கு அந்த கன்றாவியை கண்ணால் பார்க்க முடியாதுங்கிறான். கடைசியாக எவனோ இதயம் இல்லாத ரெண்டு பேர் அந்த ஃப்ளைட்டில் போய் ஜப்பானில் இருக்கிற ஹிரோஷிமாவில் நாகசாகியில் அணுகுண்டை போட்டுட்டு வந்துட்டான். மறுநாள் கேட்கிறார்கள், அவ்வளோ பெரிய அழிவு. மறுநாள் எல்லா பத்திரிகையிலையும் ஹெட்லைனாக தான், அமெரிக்க பத்திரிகைகள் அலறுகிறது. ஒரு நாட்டை அழித்து விட்டோம் என்று ஒரு பக்கம் பெருமையாகவும் இன்னொரு பக்கம் செய்தியாகவும் எவனு கவலையே போடலை பேசுகிறது. அப்ப அந்த நேரத்தில்
ட்ரூமென் என்று நினைக்கிறேன். அவன் தான் அதிபராக இருந்தான் போல் இருக்கு. அவகிட்ட போய் கேட்குறாங்க, அதிபரே நேற்று நேற்று உங்களுடைய நிலைமை என்ன? பொதுவாக கேட்குறான், நீ கவலைப்பட்டியா? ஒரு நாடினுடைய ஒரு பகுதியை அழிஞ்சு போச்சேன்னு நீ நினைச்சியா? அந்த திருடன் சொன்னான், நேற்று நைட்டு தான் நான் நிம்மதியா தூங்குனேன்னா. இன்னொரு தலைமுறைக்கு அவன் சாவை கொடுத்து விட்டு போனான், இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிறான். கூட்டம் கூட்டமா செத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அன்றைக்காவது கண்ணுக்கு தெரியாத, எப்ப வருமோன்று எதிர்பார்க்க முடியாத சாவு அந்த மக்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் இன்னைக்கு எப்ப வருமோன்று பயந்து 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 செத்து கொண்டிருக்கிற சாவை அமெரிக்கன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆயிரக்கணக்கில் லட்சத்தை தொடுகிற கணக்கு வந்து விட்டது. இந்த அழிவு உனக்கு வராதா? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு எந்திரத்தில் இருக்கிற புள்ளி விவரங்களை கொடுக்கிற, குறிப்பிட்ட இடங்களை சொல்லுகிற, குறிப்பிட்ட மனிதர்களை சொல்லுகிற உனக்கு வராதா? என்ன பாவம் செய்தான்? உனக்கு ஓட்டு போட்டதை தவிர அவன் என்ன பாவம் செய்தான்? நடுத்தருவில் வைத்து இவனுக்கு கொரோனா வந்திருக்கு, இந்த பகுதியில மூணு பேருக்கு வந்திருக்கு, நாலு பேருக்கு வந்திருக்கு. இடத்தில் நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, விபச்சாரிக்கு புர்கா போட்டு போற கேவலமான செயலை இங்க இருக்கிறவன் செஞ்சான்னா, மலேசியாவில் இருக்கிற போலீஸ்காரர்கள் மிக மிக மனிதாபிமானம் மிக்கவர்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, படிக்கிற காலத்தில் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே நடுத்தருவில் பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று பஸ் டே கொண்டாடினா அவன் மேலேருந்து கீழே விழுந்து, நாங்கள் தான் கீழே விழுந்தோன்னு சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடி ஜபர்தஸ்தாக காட்டினான், அவனை கைது பண்ணி கொண்டு போனீங்க, அப்புறம் விட்டீங்க, எல்லாம் சரி. அவனை மூஞ்சிக்கு நேராக போய் வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தினீர்கள். அது உங்கள் பிறவி புத்தியது, அது மாறாது. என் ஆளுகிறவனும் அப்படித்தான். அவனுக்கு கீழே இருக்கிற நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? தலைமை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் கீழே இருக்கிறவனும் இருக்க முடியும். எனவே நீங்கள் அப்படி செய்தீர்கள். இதே இது மலேசியாவில் இருந்திருந்தால் அந்த பையன்களுடைய முகமே தெரியாத அளவிற்கு மிக நேர்த்தியாக எடிட் செய்யப்பட்டிருக்கும். பத்திரிகையில் செய்தி வரும், போட்டோ வரும், எந்த பையன்னே தெரியாது. அந்த அளவிற்கு முகத்தை மறைத்திருப்பார்கள். இதுதான் மனிதாபிமானம். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மதிக்கிற மனிதாபிமானம். இன்னைக்கு தப்பு செஞ்சிட்டான், நாளைக்கு செய்ய மாட்டான். மிகப்பெரிய கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டவர்களை நீங்க படம் போட்டு காட்டுங்க, அது எச்சரிக்கை உணர்வு, அது செய்ய வேண்டிய வேலை. ஆனா எதிர்காலம் பாழாகிவிடும் என்று நினைக்கக்கூடிய வயசில் கூட அவனை பகிரங்கமா முகத்தை காட்டுறீங்களா? உங்க பையனா இருந்தா நீங்க காட்டுறீங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன செய்தி, ஆயிரக்கணக்கில் டூ வீலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, செய்தி வந்திருக்கு. ஆயிரக்கணக்கில் ரோட்ல தோப்புக்கரணம் விட்டார்கள், யோகாசனம் பண்ணியிருக்கான். ஏன்னா குருவுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படணும் இல்லையா, அவன் எதையும் ஆதரிக்க மாட்டான். அவன் ஒரே சமுதாயம், ஒரே மதம், அந்த கொள்கையில் போகிறவன், அவனை கொஞ்சம் கூல் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோகாசனம்லாம் பண்ண சொல்கிறான்னு. ஓகே, அவனை ஃபுல்லாக ஃபோட்டோவை பிடிச்சி நீ வெளியிடுற. எத்தனை அமைச்சர்களுடைய பிள்ளைகள் தோப்புக்கரணம் போட்டார்கள், எத்தனை போலீஸ் அதிகாரிகளுடைய பிள்ளைகள் தோப்புக்கரணம் போட்டார்கள், எத்தனை பேர் பைக்குகளை பறிகொடுத்தார்கள். பெஸ்ட் உண்டாவங்கிட்ட, முகம் உண்டாவங்கிட்ட கிடையாது. இல்ல அவன்னா புத்தம் பெத்த பிள்ளையா? இல்லையே, உன்ன மாதிரி ஒரு அரைவேக்காட்டுக்கு பிறந்தவன் தானே, அவன் பறி கொடுத்துருக்க மாட்டானா? என்ன கணக்கு வந்தது? அவன் தப்பை செய்ய மாட்டானா? யாராக இருந்தாலும் டீனேஜ் டீனேஜ் தான். அமைச்சர்களுக்கு பிறந்தாலும் அதிகாரிகளுக்கு பிறந்தாலும் டீனேஜ் டீனேஜ் தான்.
வரம்பு மீறுவதுதான் டீனேஜினுடைய வேலை. இது நீ சொல்லல, வேதமே சொல்லுகிறது. வேதமே சொல்லும் போது ரோட்ல போறவன் வரவன்ட்டெல்லாம் புடுங்குறிய, உன்னுடைய சொந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் பைக்கை பறிக்கொடுத்தார்கள், புள்ளி விவரம் அவன்கிட்ட இருக்குதா? அமைச்சர்களுடைய பிள்ளைகள் வரம்பு மீறி ரோட்ல நடமாடலையா? நம்மளே பார்க்கலாம், தோப்பு கர்ணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, சரு 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 சருன்னு ரெண்டு பக்கமும் ஒரு ட்ராக்ல வண்டி போய்கிட்டு தான் இருக்கு. அது என்ன சிக்னல் வச்சிருக்கானா தெரியல. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் எகிப்தில் இருந்தார். எகிப்தில் இஸ்லாமிய ஆட்சி இருந்தது உமர் கத்தாபுடைய காலத்தில். அமர் இப்னு நாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அதிலே ஜனாதிபதியாக கவர்னராக இருந்தார். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உமர் கத்தாபுடைய மகன்களில் ஒருத்தர், இன்றைக்கி இந்த சானிடைசர் வந்து எண்ணம் இல்லாமல் பண்ணி இந்த சாராயத்துக்கு பதிலாக குடிக்கலான்னு சொல்லி இந்த கிராமத்து விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கான் இல்லையா, ஒன்றும் கிடைக்காததுக்கு இது பெஸ்ட்டுன்னு. ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் விளங்கலை. ஆக சீனிக்கு பதிலாக இழுப்பப்பூவை திம்பானோ போல் இருக்கு, அது கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்கிறதுனால. அதை மாதிரி இந்த சானிடைசர் வந்து சாராயம்னு எதை இல்லாமல் கலந்து குடித்த மாதிரி, அதில் சுமர் ஃபாரூக்குடைய மகன் ஏதோ ஒரு கலவை இருந்திருக்கு தாகத்தில் எடுத்து குடிச்சிட்டார். குடித்தா சர்றன்னு போதை ஏறிடுச்சு. ஏறினவுன்னா கூட இருந்தவங்கெல்லாம், இப்போ இது வந்து போதை ஏற்றுற சரக்குல, இது எவன் இங்கே கொண்டு வச்சான்னு சொல்லி பேசிக்கிட. இது நேராக கவர்னருக்கு போயிடுச்சு. இஸ்லாத்தில் அதுவும் உமர் கத்தாபுடைய காலத்தில் போதை ஏற்றிக்கொண்டால், சாராயம் குடித்தா அல்லது போதை சம்பந்தமான எதை உட்கொண்டாலும் சரி, 80 கசையடி உண்டு. 80 கசையடி கொடுத்தாகணும், என்ன செய்யறது? ஏன்னா அவர் தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் குடிச்சுட்டா விசாரணைக்கு வருது. ஹஜ்ரத்து அம்ர் இப்னு லாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரகசியமாக அவரை கூட்டிகிட்டு போனாங்க. பாப்பா, நீ ஜனாதிபதியோட பிள்ளை, இஸ்லாம் உலகம் முழுக்க என்று வியாபித்திருக்கிறது, எல்லா நாட்டிலையும் ஜனாதிபதி மோகன் இந்த மாதிரி போதை உட்கொண்டான்னு சொன்னால் அசிங்கமாக போயிடும். அதனால் நான் ஒன்று ஒன்று செய்கிறேன், தண்டனை கொடுக்குறேன், அதிகாரப்பூர்வமாகவும் அதை அறிவிச்சிடுறேன், ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சு அடிக்கிறேன், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுன்னு கேட்டாங்க. உமர் ஃபாரூக்குடைய மகன் அதுக்கு ஒன்றுமே சொல்லலை, வீட்டில் வச்சு அடி உழுது, கொஞ்சம் லேசாக பதமாக பார்த்து உழுந்துருக்கும்னு வச்சுக்கிடுங்க. உமர் கத்தாபுக்கு செய்தி போகுது, யாரை கிட்ட அந்த மாதிரி பண்ணேன்னு கேட்குறாங்க கவர்னரை. கவர்னர் கூட கொஞ்சம் நடுங்கி போகிறார், ஏன் அடிச்சேன்னு கேட்குறாங்களோன்னு நினச்சிக்கிட்டு. உமர் ஃபாரூக்கு சொன்னாங்களா, உன்னை நம்பி நீ உதவி செய்வாய் என்று நம்பி இருக்கிற மக்கள் சாதாரணமானவர்கள், ஆளுகிற உன்னை சார்ந்தவர்கள் பெரிய மனுஷனா? குர்ஆனிலே பெரிய மனிதர்கள் தப்பு செஞ்சா 1-2 தண்டனைன்னு இருக்கு. எனக்கு இருக்கிற மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு மண்ணாங்கட்டி கிளாஸ்லாம் கிடையாது இஸ்லாத்தில். அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் தவறு செய்தால் சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கிற தண்டனையை விட மோசமான தண்டனையை கொடுக்கணும், இதான் இஸ்லாமிய சட்டம். எனவே சொன்னார்கள், என் மௌனை தூக்கி எழுத்துட்டு வந்த நடு ரோட்டில் வச்சு 80 கசையடி கொடு, நீ கொடுத்த செய்தி எனக்கு வரணும்னு சொன்னார். அது மனுஷனா? கண்டும் காணாமையுமா, பார்த்தும் பார்க்காமையுமா, என்ன அரசாங்கம் இது? சாதாரண மனிதர்கள் எல்லாம் சாக்கடையில் பிறந்தவன், உனக்கு பிறந்தவன்லாம் வானத்திலேருந்து குதிச்சவனா? எங்கால் ஒருத்தர் கேட்பார் ஒரு காலத்தில், உங்கள் அம்மா மட்டும் என்ன உன்னை வாயிலையா பெத்தான்னு கேட்பார். இது மோசமான கேள்வி தான், அதுதான் இருக்கு. அது மாதிரி இன்னொரு அசிங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
வயதானவர்களை இவ்வளவு மோசமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இந்தியாவில் இருக்கு. இந்தியாவை பார்த்து தான் எல்லா நாடுகளும் முதியவர்களுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார்கள். சுவாமி விவேகானந்தர் இருக்கார, அவர் அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக எல்லா பொருட்களையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பேக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா அவருக்கு ஏதோ செய்கிறதுக்காக நல்ல பண்டம் செஞ்சு கொடுக்கலாமே நினச்சி அதுக்காக மகனே இந்த கத்தி எடுத்தாமான்னு கேட்டாங்க. அவ்வளவு அவசரத்துலேயும் வேகமாக போனார், கத்தியை எடுத்தார். அதனுடைய கூர்மையான பகுதியை தான் கையில் பிடிச்சிக்கிட்டார். இந்த கட்டை இருக்கு இல்லையா, அதை அம்மா கையில் கொடுத்தார். அவசரமாக போகிறாரு, எந்த சிந்தனையும் இருக்காது, எடுத்து தூக்கி வீசிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதனுடைய கூர்மையான குத்தக்கூடிய பகுதியை தான் கையில் பிடிச்சிக்கிட்டார். அந்த கட்டையை அம்மா கையில் கொடுத்தார். அப்படிப்பட்டவர்கள் இருந்த நாடு இந்தியா. பெற்றவர்களை பெரியவர்களை பேணி காத்த நாடு இந்தியா. அவர்களை கால்களில் விழுந்த நாடு இந்தியா. இஸ்லாமியர்கள் காலில் விழலையே தவிர இஸ்லாமிய முதியோர் இல்லம் என்று இதுவரைக்கும் எந்த முதியோர் இல்லமும் ஏற்பட்டதில்லை. மற்றவர்கள் நடத்துகிற முதியோர் இல்லங்களில் கொண்டு விடுறவன் முஸ்லீமே கிடையாது. அலா தக்குல் லஹமா உஃபு சீ என்று கூட ஒரு வார்த்தை சொல்லாத. சீண்டி எப்போ சொல்லுவோம் சொல்லுங்க, சீண்டி எப்போ சொல்லுவோம்? இந்த அம்மாவோ அத்தாவோ சின்ன பிள்ளையா மாறி எந்திரிச்சு போக முடியாம படுக்கையிலேயே அவர்களுடைய மலத்தை கழித்து விட்டார்களானால், சிறுநீர் கழித்து விட்டார்களேயானால், அப்போது சொல்லக்கூடிய வார்த்தை சீங்கிறது. குர்ஆன் சொன்னது வலா தக்குல்லஹுமா உஃபின், சீன்னு சொல்லாத. கூப்பிட்டு போய் அவங்களை சுத்தப்படுத்து. சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னுடைய கழிவுகளை சந்தனமாக பன்னீராக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே, வயசான பிறகு உனக்கு அவர்கள் அசிங்கமாக போய்விட்டார்களா? எல்லா குற்றங்களுக்கும் மறுமையிலே தண்டனை இருக்கிறது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயசானவர்களுக்கு எவன் அநீதம் செய்கிறானோ இந்த உலகத்திலே அவன் அதை பார்க்கிற வரையிலே செத்து போக மாட்டான்னு சொன்னாங்க. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு எத்தனை வீட்டில் முன்னாடிலாம் கொண்டு போய் இந்த முதியோர் இல்லங்களை சேர்ப்பாங்கன்னா, இப்போ ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு கொரோனா வந்திருக்குன்னு சொல்லி டாக்டர்கள் கையில் ஒப்படைச்சிடுறது. அதுக்கு பிறகு நம்ம இல்லை மக்களை பார்த்துக்கிடுவாங்க, இந்த தெருவுக்குள்ள வராதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே சேஃபாக உட்காந்துக்கிடலாம். எத்தனை நாளைக்கு உட்காந்துருப்பனி, தலைமுடிய பிடிச்சி தூக்கிட்டு வந்து நடுத்தெருவில் வச்சு உன்னை அவமானப்படுத்திடுவாங்க. விமானம் செய்து ஒரு கதை எழுதினார், ராமநாதபுரம் சித்தார்கோட்டையை சேர்ந்த விமான செய்து ஒரு கதை எழுதியிருந்தார். அவருடைய அனுபவமாக கூட சொல்லியிருந்தார். ஒரு அம்மா படுக்கையில் படுத்துட்டாங்க, மகன் துபாயில் இருக்கிறார், மருமகன் தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த மாமியார் செத்து போயிட்டானா சொத்தெல்லாம் மகனுக்கு தான் வரும். இப்போ இது நாளாக நாளாக இந்த பொம்பளைக்கு சலிப்பு வந்துடுச்சு. சளிப்பு வந்தவொன்னே ஒரு கட்டத்தில் இந்த டாக்டர் தான் ஃபேமிலி டாக்டர், யாரையும் விமானம் செய்யறது தான் ஃபேமிலி டாக்டர், போய் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த மருமகன் சொல்லித்தான், டாக்டர் இது எப்போ போகும் சீக்கிரம் சொல்லுங்க, இதோட தொல்லை தாங்க முடியல, எது இது இதோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லுது. டாக்டருக்கு கோபம் வந்துருச்சு, ஏம்மா நீ இப்படி படுத்து கிடந்து உன் மகன் இப்படி சொன்னான்னா உனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டாங்களாம். சத்த கட்டாமல் உள்ள போயிருச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, இந்த அம்மா எந்திரிச்சு நடமாட ஆரம்பிக்கும் போது மருமகளுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. பக்கவாதம் வந்தோன்னா ஃபஸ்ட்டு எய்டு கொடுத்து ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு வந்து வீட்டில் போட்டிருக்காங்க, படுத்த படுக்கையாக கிடக்கு. அந்த வயசான அம்மா அந்த பிள்ளைக்கு மருமகளுக்கு பிறந்த புள்ள மாதிரி, மருமகளுக்கு மாமியா மாதிரி இல்லை, மருமகளுக்கு பிறந்த புள்ள மாதிரி பக்கத்தில் உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ டாக்டர், அதே டாக்டர் மாமியாருக்கு பார்த்த டாக்டர் மருமகிட்ட வந்து
கர்ணாலேயே பேசினாராம் பார்த்தியா அவன் நிலைமையை. வரும் அரசு அதிகாரிகளாக இருந்து கொண்டு கொரோனா கணக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறவனுக்கும் வரும். அரசை ஆளுகிற உயர்தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை மட்டும் சாடுகிறவனுக்கும் வரும். தபலீகு ஜமாத்து, தபலீகு ஜமாத்து, தபலீகு ஜமாத்து. ஏன்னா தபலீகு ஜமாத்த கால கழுவி குடிக்கணும். நீ ஒரு நோயினுடைய அடையாளமா தபலீகு ஜமாத்த கொண்டு வந்திய நான் எதிர்பார்க்கிறேன். அநேகமா அல்லாஹுத்தால இந்த ஃபிரௌன் இருக்கான திரும்ப திரும்ப சொல்றேன், சளிப்படைஞ்சிடாதீங்க. ஃபிரௌன் இருக்கான, மூசா அலைஹிஸ்ஸலாம் பறக்கிறதுக்கு முன்னாடியே வில்லன் தானே, நல்லா நினைச்சா இதே நயில் நெருக்கி அவனை கூட்டிட்டு வந்து அப்பவே சாவிடிச்சிருக்க முடியும். ஆனா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு பெரிய ரவுடிய பத்தி நீங்க சொன்னாலும் எழுத்துப்பூர்வமா எழுதி கொண்டு கேட்பாங்க, நீ பாதிக்கப்பட்டியா, நேரடியா நீ பாதிக்கப்பட்டிருந்தா அதை ஒரு மனுவா எழுதி கொண்டு கேட்பாங்க. அதுதான் ஆதாரம். அன்னைக்கு அவர் அப்படி நடந்துகிட்டார், இன்னைக்கு இவர் இப்படி நடந்து, அதெல்லாம் கிடையாது. நீ நேரடியா பாதிக்கப்பட்டியா எழுதி கொடு. ஏதாவது புகார் வந்தா மட்டும்தான், புகார் கொடுக்கிறவர்கள் அதிலே தான் சம்பந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு கூட வில்லனை ஏதாவது பண்ண முடியுது. அல்லாஹ்வுத்தான் அப்படி எதிர்பார்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே எல்லா பேரும் அந்த வில்லத்தனத்துக்கு பழக்கமாயிட்டான். ஒரு டாக்டர் சொன்னாராம், டாக்டர் டாக்டர் என் வலதுக்கார் தொடையெல்லாம் நீங்கி இருக்கு. ஐத்தியம் அந்த கிருக்க என்ன பண்ணிருக்கான், மருந்ததுக்கு இடது காலில் தேய்ச்சிருக்கான். என்ன டாக்டர் வலது காலுக்கு வீங்கி இருக்குங்கிற, இடது காலில் தேய்ச்சிருக்க, இன்னும் ரெண்டு நாளில் இடது காலம் வீங்கிரும். உங்களுக்கு மேலையும் கீழையுமா இருக்கிறதுனால தானே நடக்க சிரமமா இருக்கு. ரெண்டு சிரமம் ஆயிட்டான். அவன் எவ்வளவு பெரிய டாக்டர் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த மக்கள் பழகி இருந்தான், இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கைங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தான். அதை எடுத்து சொல்றதுக்கு ஒரு மனுஷன் வர வேண்டியிருந்திருக்கு. நீ அடிமை, உன்னை வைத்து அவன் இந்தந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவன் கடவுளாக இருக்க முடியாது, இவனையும் படைச்ச ஒரு ஆள் இருக்கிறான். எல்லாத்தையும் எடுத்து சொல்றதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டியது இருந்தது. அந்த வர்றதுக்கே நிறைய விளையாட்டுக்களை எல்லாம் நடத்தினான். எல்லாம் முடிஞ்சு கடைசியில நைல் நதி வரைக்கும் அவனை இழுத்துட்டு வந்து சாவடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் தான் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வந்திருக்கு. மாநில அரசாங்கம் உட்பட இது எந்த வகையான அரசாங்கம்னு எனக்கு விளங்கல. திராவிட அரசாங்கமா அல்லது ஆரிய அரசாங்கமா, தமிழ்நாட்டு அரசாங்கத்தை சொல்றேன். எம்ஜிஆர் ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சாரே தவிர அதனுடைய நடவடிக்கைகள் மேல போகாம பார்த்துக்கிட்டார். ஜெயலலிதா நான் பாப்பாத்தின்ண்டே சொன்னாங்க, ஆனா ஆர்எஸ்எஸ் நடவடிக்கைகள் மேலே வராமல் பார்த்து கொண்டார். கலைஞரை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் பாட கூட படாம பார்த்துக்கிடுவார். ஆனா இன்னைக்கு இருக்கிறவன் ஆம்பளையான்னு தெரியல, பொம்பளையான்னு தெரியல, அரவாணியை விட கேடா உட்கார்ந்துருக்கான். அரவாணி அரசாங்கம் நடக்கிற மாதிரி இருக்கு. அரவாணின்னு நான் சொல்றது திராவிடத்திலும் சேராத, ஆரியத்திலும் சேராத, ஆர்எஸ்எஸ் தாராளமா நடமாட விட்டுக்கிட்டு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் ஏராளமாக சுதந்திரத்தை கொடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மறுபடி நசுக்குகிற வேலையை மாநில அரசாங்கமும் சேர்ந்து செய்கிறது. எதிர்பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுடைய நிலையை எல்லா காலத்திலும் கண்ணியமாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை தபலீகு மேல கை வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அதனுடைய நிலைமையை கொஞ்சம் நம்ம விளக்குவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.